இப்போ இந்த வீடியோல கண்ணாடி பட்டகத்தின் வழியே ஒளி விலகல் பார்க்க போறோம். நல்லா கவனிச்சீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு கனச்சதுர கண்ணாடி பட்டகத்தை எடுத்தாச்சு. மேலே பார்த்தோம்னா காற்று ஊடகம் இருக்கு, கீழேயும் காற்று ஊடகம், இடையில கண்ணாடின்ற ஊடகம். அப்படிங்கறனால நமக்கு ஆரம்பத்துல காற்று ஊடகத்துல இருந்து கண்ணாடி ஊடகம், கண்ணாடியில இருந்து காற்று. இன் சப்ஜெக்ட்ல சொன்னோம் அப்படினா அடர்வு குறை ஊடகத்துல இருந்து அடர்வு மிகு ஊடகத்துக்கு வருது ஒளியானது. அப்ப அடர்வு மிகு ஊடகத்துல இருந்து அடர்வு குறை ஊடகத்துக்கு போகுது. இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் பொழுது அந்த இடப்பெயர்ச்சி எந்த மாதிரி ஒளியினுடைய இடப்பெயர்ச்சி எந்த அளவுக்கு ஏற்படுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த குவெஸ்டனோட நோக்கம். அதுக்கு ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்க அப்படினா sin i minus r equal to l by bc. அப்ப என்னன்னு கவனிச்சீங்க அப்படினா சைன் தீட்டா நமக்கு எதிர்பக்கம் போய் கர்ணம் தெரியும். அப்பதான் இந்த கோணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எல்ன்றது இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை காட்டுது. அப்ப எல் பை பிசி எடுத்துக்கணும். வெறும் பிசி மட்டும் வேணும் அப்படின்னா எல் பை சைன் ஐ மைனஸ் ஆர். முக்கோணம் பிசிஎஃப்ல இருந்து பி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா பி இருக்கு, சியோட வேல்யூ கீழே நம்ம சீன் போட்டிருக்கோம், கட்ட நேரத்தில் வெளியில் போடணும், மாறி இருக்கு. இந்த மூணு எடுத்துக்கும் போது காஸ் ஆர் ஈக்குவல் டு டி பை பிசி. பிசி மட்டும் வேணும் அப்படின்னா டி பை காஸ் ஆர். அப்போ நமக்கு ரெண்டு இடத்துல பிசி பிசி இருக்கு, இங்கே ஒரு பிசி, இங்கே ஒரு பிசி. அப்போ எல் பை சைன் ஐ மைனஸ் ஆர், இங்கே டி பை காஸ் ஆர். எல் மட்டும் தான் எனக்கு வேணும், இந்த ஷிஃப்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஊடகம் விட்டு ஊடகம் மாறும்போது எந்த அளவுக்கு ஒளி விலகல் அடையுதுன்னு. அப்போ வெறும் டி இன்டு சைன் ஐ மைனஸ் ஆர் பை காஸ் ஆஃப் ஆர். அப்போ இந்த இந்த வேல்யூஸ் கிட்டத்தட்ட இந்த இடப்பெயர்ச்சியானது எதெல்லாம் சார்ந்து இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடியின் தடிமன், அந்த படுகோணம், விலகு கோணம், இது எல்லாத்தையும் சார்ந்து தான் இருக்குது. எது அந்த கண்ணாடியின் வழியே ஒளி செல்லும் போது ஏற்படக்கூடிய விலகல். அப்போ நமக்கு தடிமன்னாலையும் மாறும், தடிமன் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய இடப்பெயர்ச்சி இன்னமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலை இந்த க்வெஸ்சன் வாயில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.